அதாவது இவரோட உண்மையான பேர் வந்து வில்லியம் சிட்னி போர்ட்டர் இவர் இவருக்காக வச்சுக்கிட்ட ஒரு பெயர்னு சொல்லலாம் பென் நேம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவ் அந்த பேர் தான் ஹோ என்ரி லிவ்ட் இந்த பீரியட் எயிட்டீன் சிக்ஸ்டி டூ டூ நைன்டீன் டென் ஹூ ரோட் ஓவர் ஃபோர் ஹண்ட்ரட் ஷார்ட் ஸ்டோரிஸ் நோன் ஃபார் their wit, கேரக்டரைசேஷன் அண்ட் சர்ப்ரைஸ் endings. இவரோட எல்லா ஸ்டோரிஸுமே அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் stories ஷார்ட் ஸ்டோரிஸும் ரொம்ப ஃபேமஸ் என்னென்னா எண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சஸ்பென்ஸ் கலந்த ஒரு சர்ப்ரைஸ் எண்டிங்ஸாக இருக்கும் Most of O. Henry stories are set in the New York of the early 20th century அண்ட் ஆர் அபவுட் ஆர்டினரி பீப்புள் லைக் கிளர்க்ஸ் போலீஸ் மேன் அண்ட் வெயிட்ரஸஸ் அதாவது இவரோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா காமன் பீப்புளை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கும் மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்க்கு போலீஸ் மேன் இல்லாட்டி ஹோட்டலில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா வெயிட்ரெஸஸ் அவங்கள சுற்றி தான் இவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கும் சம் ஆஃப் இஸ் ஃபேமஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் வித் த ட்விஸ்ட் என்ண்டிங்ஸ் ஆர் த லாஸ்ட் லீவ் தி கிஃப்ட் ஆஃப் மேகி அண்ட் த க்ரீன் டோர் இதெல்லாம் இவர் எழுதின ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரிஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு Twist ending story in the story after 20 years. Let's get into the topic. In life, we often part with our dear friends with the promise to meet again or be in touch. Carrying the memory of our friends, we often expect them to remain unchanged over the years, except for signs of age. Can we always keep promises we made years ago? If we do, will our friends be the same as before? Find out.

அவங்களுக்குள்ள ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த நாள் பிரியிடும் இதே நாள் இருபது வருஷம் கழித்து நம்ம மீட் பண்ணுவோம் இதே இடத்துல அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த ப்ராமிஸ் நடந்துதா இல்லையா அப்படின்றது தான் நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா த போலீஸ் மேன் ஆன் த பீட் த அவென்யூ இம்ப்ரெசிவ்லி அவென்யூனா ஒரு ஒயிட் ஸ்ட்ரீட்னு அர்த்தம் அங்கே ஒரு போலீஸ் மேன் இருக்கார் ஒரு ஒரு கதவையும் அப்படியே தட்டிகிட்டே நடந்துட்டுருக்காரு யூ கேன் சீஇன் தட் பிக்சர் ஓகே த இம்ப்ரெசிவ்னெஸ் வாஸ் அ மேட்ரு ஆஃப் ஹேபிட் சின்ஸ் தெர் வேர் வெரி ஃபியூ பீப்புள் ஆன் த ஸ்ட்ரீட் டு வாட்சிம் அதாவது சில பேர்த்துக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் இல்லையா அந்த ஆட்டிடியூட் போதே நமக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்மளை ஈர்த்திருக்கும் அந்த மாதிரி இவரோட ஆட்டிடியூட் என்னென்னா அவர் கையில் வச்சுருக்க அந்த ஸ்டிக்கை வச்சு ஒரு ஒரு டோரையும் தட்டிகிட்டே போவார் அது பார்க்குறக்குனே அங்கே நிறையா பேர் இருப்பாங்க தோ த டைம் வாஸ் பேர்லி டென் ஓ கிளாக் அட் நைட் த சில்லி கஸ்ட் ஆஃப் விண்ட் வித் த ஹிண்ட் ஆஃப் ரெயின் இன் தேம் அட் ஃபோஸ்ட் பீப்புள் இன்டோர்ஸ் ஸோ நைட் லேட் நைட் டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு அங்கே இருக்கிற கடை அங்கெல்லாம் மழை வர்றதுக்கான அறிகுறி வேறு இருக்குது காற்று வேறு அடிக்குது ஸோ எல்லோரும் கதவை சாத்திட்டு உள்ளே இருக்காங்க ட்ரையிங் டோர்ஸ் ஆஸ் இவெண்ட் அண்ட் ட்வில்லிங் இஸ் கிளம்ஸ் கிளப் ஸ்மார்ட்லி ஹி கேஸ்ட் இஸ் வாட்ச்ஃபுல் ஐஸ் டவுன் த ரோட் வெல் பில்ட் ஆஃப் ஃப்ரேம் வித் அ ஸ்வாகர் இன் அ ஸ்டெப்ஸ் இ இண்டி லுக் லைக் அ கார்டியன் ஆஃப் பீஸ்

இவர் கையில் இவர் எப்போவுமே இவரோட வே ஆஃப் வாக்கிங் பிஹேவிங் எல்லாமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார் அந்த ஏரியாக்கே வந்துட்டு இவர் பார்க்குறக்கு எப்படி இருப்பாருன்னா ஒரு கார்டியன் அங்கே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஸ்மூத்தாக சாஃப்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இவர் தான் ஒரு பெரிய கார்டியன் மாதிரி அங்கே இருந்தாராம் ஸோ இவர் அந்த மாதிரி இருக்கிறது வந்து அங்கே சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கடை லேட் நைட் ஷாப்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க About midway of a certain block, the policeman suddenly slowed his walk. In the doorway of a darkened art court store, a man leaned. அஸ் த போலீஸ் மேன் வாக்ட் அப் டு ஹிம் த மேன் ஸ்போக்கப் குயிக்லி ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவர் போயிட்டு இருக்கும் போது ஒரு தூரத்தில் அங்கே வந்து ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் இருக்குது ஹார்ட்வேர் கடை உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த நிறையா இந்த இரும்பு சாமானெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு கடை அந்த இடத்துல இவர் பக்கத்தில் போகும்போது அங்கே ஒரு மேன் நின்றுட்டு இருந்திருக்காரு கதவில் சாஞ்சிட்டு நின்றுட்டு இருந்தாராம் இருட்டா வேற இருக்கா அதனால் ஃபேஸ் கிளியராக அவருக்கு தெரியல இட்ஸ் ஆல் ரைட் ஆஃபீஸர் இ செட் ரீ அஷோரிங்லி ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ ஃப்ரெண்ட் ஸோ இவர் சொல்கிறாரு எல்லாத்தையும் கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டுருக்காரு இல்லையா ஸோ அவர் சொல்கிறாரு ஆ இட்ஸ் ஆல் ரைட் நீங்கள் வந்திருக்கீங்க இட்ஸ் ஆல்ரைட் யூ ஸ்டாண்ட் யூர் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த இருட்டில் இருந்தால் சொல்லியிருக்காரு இட்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் மேட் டுவெண்ட்டி இயர்ஸ் எகோ சவுண்ட்ஸ் அ லிட்டில் ஃபனி டு யூ டசன்ட் இட் வெல் ஐ இல் எக்ஸ்ப்ளைன் இஃப் யூ வுட் லைக் டு மேக் சர்டைன் இட்ஸ் ஆல் ஸ்ட்ரைட் அபவுட் தேட் லாங் எகோ தேர் யூஸ் டு பி அ ரெஸ்டாரண்ட் வேர் த ஸ்டோர் ஸ்டாண்ட்ஸ் பிக் ஜோ பிராடிஸ் ரெஸ்டாரண்ட் ஸோ அந்த இருட்டில் நின்றுட்டு இருந்தவர் அவரோட ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கு டைம் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறேன்னு சொன்னது நேத்திக்கோ இன்னிக்கோ சொல்லலை இட் ஹேப்பன் பிஃபோர் ட்வெண்ட்டி இயர்ஸ் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் ஃபிக்ஸ் பண்ண அப்பாயின்மெண்ட் இப்போ காமெடியாக இருக்கலாம் ஆனால் அன்னிக்கி நாங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணி இங்கேருந்து பிரிஞ்சு போனோம் ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ இங்கே ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் இருக்கு இல்லையா இதுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர் இங்கே வந்து ஒரு பிக் ரெஸ்டாரண்ட் இருந்தது அந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்னென்னா பிக் ஜோ பிராடிஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அண்டில் ஃபைவ் இயர்ஸ் எகோ செட் த போலீஸ் மேன் இட் வாஸ் அ டான் டவுன் தென் அப்போ போலீஸ் மேன் சொன்னாரா எனக்கும் தெரியும் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அந்த ரெஸ்டாரண்ட் இங்கே தான் இருந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு த மேன் இந்த டோர்வே ஸ்ட்ரக் அ மேட்ச் அண்ட் லிட் அ சிகர் ஸோ அந்த இருட்டில் நின்றுட்டு இருந்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு பற்ற வச்சுருக்காரு த லைட் அ பேல் ஸ்கொயர் ஜார்ட் ஃபேஸ் வித் ஷார்ப் ஐஸ் அண்ட் அ லிட்டில் ஒயிட் ஸ்கார் நியர் இஸ் ரைட் ஐப்ரோ த பின் ஆன் அ ஸ்கார்ஃப் வாஸ் அ லார்ஜ் டைமண்ட் செட் அ லிட்டில் ஆட்லி ஸோ அந்த தீ ப பற்ற வச்சார் இல்லையா தீ மேட்ச் பாக்ஸ் எடுத்து அந்த வெளிச்சத்தில் போலீஸ்மேன் வந்து அந்த ஆளோட ஃபேஸை பார்த்துருக்காங்க பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அவரோட ஜா இருந்தது ஜானால் அந்த தாடை இது தெரிஞ்சிருக்கு ஒரு ஷார்ப் ஐஸ் அவருக்கு இருந்திருக்கு அப்புறம் வந்து ரைட் ஐப்ரோ கிட்ட ஒரு தழும்பு இருக்குது ஸ்கார்னால் தழும்பு ஸோ இதெல்லாம் வந்து போலீஸ்மேன்னாவே ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க அந்த சின்ன ஒரு மைன்யூட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கூட அவர் இத்தனை விஷயம் பார்த்தாராம் அது இல்லாமல் அவர் கழுத்தில் போட்டிருந்த ஸ்கார்ஃபில் வந்து ஒரு டைமண்ட் பின் வச்சுருந்த மாதிரி ஒரு செட் கழுத்துலேருந்து தான் அதாவது அவரோட ஃபிகருக்கும் அந்த டைமண்ட்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஒரு பெரிய ரிச் பர்சன் மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்காங்க ட்வெண்ட்டி இயர்ஸ் எகோ டு நைட் செட் த மேன் ஐ டைன் யோர் அட் பிக் ஜோ பிராடிஸ் வித் ஜிம்மி வெல்ஸ் மை பெஸ்ட் சம் அண்ட் த ஃபைனஸ்ட் சாப் இன் த வேர்ல்டு ஸோ அவர் சிகரெட் பற்ற வச்சதுக்கப்புறம் திருப்பி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டும் இங்கே தான் வருவோம் என் ஃப்ரெண்ட் பேர் ஜிம்மி வெல்ஸ் He's my best champ. Abna, you know, a very close friend. Abdiene, soliirkarin. The whole Kathaliya, amanda, I a close friend. He and I were raised here in New York, just like two brothers together. I was eighteen, and Jimmy was twenty. The next morning, I was to start for the West to make my fortune. Adathu. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் பிரதர்ஸாக அந்த நியூயார்க்கில் வளர்ந்துருக்காங்க இவருக்கு வந்து வயசு எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் இவரோட ஃப்ரெண்ட் ஜிம்மி வெல்ஸோட வயசு வந்து அப்போ டுவெண்ட்டி இயர்ஸ் இருந்து தான் ஸோ நெக்ஸ்ட் மண்டே நெக்ஸ்ட் மார்னிங்கில் இருந்துட்டு அவர் வெ வெஸ்ட் சைடு அதாவது நியூயார்க்லேருந்து வெஸ்ட்டு சைடு நோக்கி அவர் பயணிக்கணும் எதுக்காக அப்படின்னா அவரோட ஃபார்ச்சூன் அதாவது அவரோட பிஸ்னஸ் அவரோட லக் அதை தேடி அவர் போகிறார் யூ குடண்ட் ஹேவ் ட்ராக் ஜிம்மி அவுட் ஆஃப் நியூயார்க் இ தாட் இட் வாஸ் த ஒன்லி பிளேஸ் ஆன் ஏர்த் ஸோ இவர் இவர் ஃப்ரெண்டையும் கூப்பிட்ருக்காரு பட் ஜிம்மி வந்து என் இடத்த விட்டு வரமாட்டேன் இது என் அடையாளம் இது என் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி நியூயார்க்லேயே இருந்துட்டாரான் வெல் வி அக்ரிட் தட் நைட் தட் வீ குட் உட் மீட் யோர் எகெய்ன் எக்ஸாக்ட்லி டுவெண்ட்டி இயர்ஸ் ஃப்ரம் தட் டேட் அண்ட் டைம் நோ மேட்டர் வாட் ஆர் கண்டிஷன்ஸ் மைட் பி ஆர் ஃப்ரம் வாட் டிஸ்டன்ஸ் வி மைட் ஹாவ் டு கம் ஸோ அந்த டைமில் தான் இவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணாங்களா அந்த ஹோட்டல் முன்னாடி நின்று தான் இது பேசியிருக்காங்க ஸோ இன்னையிலேருந்து இருபது வருஷம் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் இதே டேட்டில் இதே டைமில் நம்ம இதே நைட் இந்த டைமில் நம்ம மீட் பண்ணணும் யார் எங்கே இருந்தாலும் சரி எத்தனை தூரத்தில் இருந்தாலும் எந்த மாதிரியான கண்டிஷனில் இருந்தாலும் நம்ம இங்கே ரெண்டு பேரும் மீட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்களாம் வி ஃபிகர்ட் தட் இன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஈச் ஆஃப் அஸ் அவுட் டு ஹேவ் அவர் டெஸ்டினி ஒர்க்டவுட் அண்ட் ஆர் ஃபார்ச்சூன்ஸ் மேட் வாட் they were கோயிங் டு பி ஸோ இவங்களே வந்துட்டு இவங்க பணிக்டாங்க. We figured நான் அவங்களே PREDICT பண்ணிக்கிட்டாங்க இருபது வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம் நம்ம destiny எப்படி இருக்கோ அதை நோக்கி நம்ம வ உழைச்சி நல்லா சம்பாரித்து நல்ல நிலைமைக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேரும் டிசைட் பண்ணியிருக்காங்க இட் சவுண்ட்ஸ் பிரட்டி இன்ட்ரெஸ்டிங்ஸ் எட் த போலீஸ்மேன் போலீஸ்மென்க்கு இந்த கதை கேட்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு ரதர் அ லாங் டைம் பிட்வீன் த டூ மீட்டிங்ஸ் இட் மீ யூ ஃப்ரம் ஃப்ரெண்ட் சின்ஸ் யூ லெஃப்ட் ஸோ போலீஸ்மேன் கேட்டாராம் இங்கேருந்து இவ்வளோ வருஷம் இருபது வருஷம் ரெண்டு பேர் பேசாமல் இருந்தீங்களா எப்படி எப்படி உங்களால் முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் மீட் பண்ணவே இல்லையா அப்படின்னலாம் கேட்குறாராம் வெல் எஸ் ஃபார் அ டைம் வி கொரஸ்பாண்டெட் செட் தி அதர் அதாவது கொஞ்சம் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கலாம் பட் தே ஹவ் ரிட்டன் சம் லெட்டர்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க பட் ஆஃப்டர் அ இயர் ஆர் டூ வி லாஸ் ட்ராக் ஆஃப் ஈச் அதர் ஸோ அதையும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் அவங்களுக்குள்ளே லெட்டர் கான்வர்சேஷன் இருந்தது அதுக்கப்புறம் அதுவும் இல்லையா You see, the West is quite a big place, and I kept moving around quite a bit. But I know Jimmy will meet me here if he is alive. Or he always was the truest, stanchest old chap in the world. He will never forget I came a thousand. அதாவது என்னன்னா இவர் வந்து சொல்கிறாரு லெட்டர் மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் இருந்தது பட் இப்போ அதுவும் இல்லை ஏன்னா என் பிஸ்னஸ் அந்த மாதிரி பெஸ்ட்டு வந்து ரொம்ப பெரிய இடம் நான் போன இடம் ஸோ என் பிஸ்னஸ்க்காக நான் ஒரு ஒரு இடம் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருந்தேன் அதனால் என்னால் அவங்க கூட அடிக்கடி டச்சில் இருக்க முடியல அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக என் உண்மையான நண்பாவன் ஸ்டான்ச் வெஸ்ட் அப்படின்னா மோஸ்ட் லாயல் நம்பிக்கைக்குரிய நண்பர் அவர் கண்டிப்பாக வருவான் உயிரோடு இருந்தானா என்னை பார்க்குறதுக்காக கண்டிப்பாக இங்கே வருவான் அப்படின்னு அந்த மேன் சொன்னாராம் அ தௌசண்ட் மைல்ஸ் டு ஸ்டாண்ட் இன் டோர் நைட் அண்ட் இட்ஸ் ஒர்த் இட் இஃப் மை ஓல் பார்ட்னா அப் நான் ஆயிரம் மைல் தாண்டி இவ்வளோ தூரம் என் ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கேன் அவன் உயிரோடு இருந்தான்னா கண்டிப்பாக என்னை பார்க்கறக்காக அவர் வருவார் என்னோட என்னோட க்ளோசஸ்ட் பார்ட்னா ஓல்ட் பார்ட்னர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு த வெயிட்டிங் மேன் அவுட் வாட்ச் இட் லிட்ஸ் செட் வித் த்ரீ மினிட்ஸ் டென் இ இட் வாஸ் எக்ஸாக்ட்லி டென் ஓ கிளாக் வென் வீ பார்ட்டட் ஹியர் அட் த ரெஸ்டாரண்ட் டோர் ஸோ என்ன ஆயிருக்குன்னா அவர் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா அவர் வந்து திடீர்னு டைம் பார்க்குறாரு அவர் கையில் ஒரு நல்ல ஒரு டைமண்ட் செட் ஆஃப் வாட்ச் இருந்திருக்கு அதாவது இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா கல் கற்கள் வைர கற்கள் பதிச்ச வாட்சான் இன்னும் டென் மினிட்ஸ் ஆகிறதுக்கு சாரி டென் ஓ கிளாக் ஆகிறதுக்கு த்ரீ மினிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட் வந்துடுவான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு எந்த இடத்துல அவங்க பேசி டிசைட் பண்ணி போனாங்களோ அந்த ஹோட்டலுக்கான வாசல்லையே ரெஸ்டாரண்ட் டோர்கிட்டயே இவர் நின்றுட்டு இருந்தாராம் தி பிரி வெல் அவுட் வெஸ்ட் திடின்ட் யூ ஆஸ் த போலீஸ் மேன் யூ பெட் ஐ ஹோப் ஜிம்மி ஹேஸ் டன் ஆஃப் ஆஸ் வெல் ஹி வாஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ளாடர் தோ குட் ஃபெலோ ஆன்ஸ் இ வாஸ் ஐ ஹேப் ஹேட்

குட் ஃபெலோ ஆனால் அவன் ஒர்க் ஸ்லோவாக இருந்து பண்ணாலும் இ வாஸ் அ வெரி குட் ஃபெலோ ஐ ஹாவ் ஹேட் டு கம்ப்ளீட் வித் சம் ஆஃப் த ஷார்பெஸ்ட் விட்ஸ் அதாவது நான் நிறையா சம்பாதிக்கணும் நிறையா பணம் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தனால நான் வந்து நியூயார்க்கில் இருந்து என்னோட வெஸ்ட்டு ஆப்போசிட் வெஸ்ட் சைடு பார்த்து நான் என் வேலைக்காக நான் போனேன் பிகாஸ் ஐ எம் வெரி ஷார்ப்பன் ஏஜெயல் ஷார்ப்பன் ஏஜெயல்னால் ஆக்டிவ் சுறுசுறுப்பாக இருக்கிறதுன்னு அர்த்தம் த போலீஸ் மேன் டுவெல் திஸ் கிளப் அண்ட் டுக் அ ஸ்டெப் ஆர் டூ ஐ இல் பி ஆன் மை வே ஹோப் யுவர் ஃப்ரெண்ட் கம்ஸ் அரவுண்ட் ஆல் ரைட் கோயிங் டு கால் டைம் ஆன் எம் ஷார்க் ஸோ என்ன இருக்குது அப்படின்னா போலீஸ்மேன் வந்து ஓகே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கண்டிப்பாக மீட் பண்ணுவீங்கன்னு நானும் நினைக்கிறேன் நானும் உங்களுக்காக விஷ் பண்ணுறேன் எனக்கு இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஐ ஷுட் சே நாட் செட் தி அதர் ஐ வில் கிவ் இம் ஆஃப் அன் ஹவர் அட்லீஸ்ட் இஃப் ஜிம்மி இஸ் அலைவ் ஆன் அர்த் இ வில் பி யர் பை த டைம் ஸோ லாங் ஆஃபீஸர் ஸோ அந்த டால் மேன் சொல்லியிருக்காரு நான் இன்னொரு ஆஃப் அன் அவர் கூட வெயிட் பண்ணுவேன் இப்போ டென் ஆயிடுச்சு இருந்தாலும் நான் இன்னொரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுவேன் என் ஃப்ரெண்ட்காக அவன் உயிரோடு இருந்தான்னா கண்டிப்பாக அவன் என்னை பார்க்குறதுக்காக வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குட் நைட் சார் செட் த போலீஸ் மேன் பாசிங் ஆன் அ லாங் இஸ் பீட் ட்ரைங் டோர்ஸ் ஆஸ் இவெண்ட் ஸோ போலீஸ் மேன் அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு பாய் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு தெர் வாஸ் நவ் அ ஃபைன் கோல்டு ட்ரிஸில் ஃபாலிங் Uh, and the wind had risen considerably. The few people who were walking about now hurried dismally and silently along with their coat collars, turned high and their hands in the pocket. And in the door of the hardware store, the man who had come a thousand miles to keep an uncertain appointment with the friend of his youth waited. About 20 minutes he waited.

தூரத்தில் ஒரு ஒரு ஆள் நடந்து வந்திருக்காரு அதாவது ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழித்து அங்கே ஒருத்தர் டால் மேன் ஓவர் கோட் போட்டு வந்தாராம் அவர் வந்துட்டு சொல்கிற ஆப் ஈவென் டேரக்ட்லி அதாவது இவர் அங்கே நின்றுட்டுருக்கிற அந்த ஆளுக்கு பக்கத்தில் போய் இஸ் தேட் யூ பாப் அப்படின்னு கேட்டாராம் நீதான் பாப் நீதானா அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லாக ஃபுல்லாக கேட்டிருக்காரு இஸ் தேட் யூ ஜிம்மி வெல்ஸ் கிரைட் த மேன் இன் த டோர் ஸோ அங்கே நின்றுட்டு இருந்தார் இல்லையா அந்த டால் மேன் அவர் அவரை பார்த்து நீதானா ஜிம்மி வெல்ஸ் அப்படின்னு அவரும் கேட்டிருக்காரு Bless my heart! exclaimed the new arrival, grasping the other man's hands with his own. It's Bob, sure as fa fate. I was uncertain I would find you here if you were still in existence. Well, well, well. ட்வெண்ட்டி இயர்ஸ் இஸ் அ லாங் டைம் ஸோ ரெண்டு பேரும் நீங்கள் பாபா நீங்கள் வந்து ஜிம்மி வெல்ஸா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க இருபது வருஷம் கழித்து நம்ம இந்த இடத்துல மீட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருபது வருஷன்றது ரொம்ப லாங் டியூரேஷன் தான் பட் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல வந்து மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசியிருக்காங்க த ஓல்ட் ரெஸ்டாரண்ட் கான் பாப் ஐ விஷ் இட் ஹேட் லாஸ்ட் இட் ஸோ வி குட் ஹவ் ஆட் அன த ட ட ட ட டின்னர் டே ஹவு வாஸ் த பெஸ்ட் ட்ரீட்டட் யூ ஓல்டு மேன் ஸோ என்ன இருக்குன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிறாங்க இது இங்கே முதல்ல ரெஸ்டாரண்ட் இருந்தது ஆனால் இப்போ இங்கே ரெஸ்டாரண்ட் இல்லை சப்போஸ் இருந்துருந்ததுன்னா திருப்பியும் நம்ம ரெண்டு பேரும் ஒட்டுக்காக சேர்ந்து இன்றைக்கி நைட் டின்னர் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த இவர் கேட்டிருக்காரு ஜிம்மிவில்ஸ் வந்து கேட்டிருக்காரு எப்படி இருக்க நீ நல்லா இருக்கியா வெஸ்டர் நோக்கி போனியே எப்படி இருக்க ஓல்டு மேன் அப்படின்லாம் பேசியிருக்காங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தாவே அந்த ஒரு கிண்டில்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பாய் இட் ஹாஸ் கிவன் மீ எவ்ரி திங் ஐ ஆஸ்க் ஃபார் யூ ஹேவ் சேஞ்ச் எ லார்ட் ஜிம்மி ஐ ஆல்வேஸ் தாட் யூ வேர் டூ ஆர் த்ரீ இன்ச்சஸ் ஷார்ட்டாக ஸோ இங்கே ரொம்ப நேரம் வெயிட் இருந்தார் இல்லையா அவர் ஜிம்மி வில்ஸை பார்த்து சொல்கிறாராம் நான் ஆசைப்பட்டதை விட நான் நிறையா சம்பாரிச்சிட்டேன் நிறைய லைஃப்பில் நிறைய விஷயம் மாறிடுச்சு ஆனால் இன்னும் பார்க்கும் போது தான் நான் நீ எப்பவுமே என்னை விட ரெண்டு மூணு இன்ச்சு சின்னதாக இல்லை இருப்பேன் ஷார்ட்டாக இல்லை இருப்பேன் ஹவ் ஐ க்ரூ அ பிட் ஆஃப்டர் ஐ வாஸ் டுவெண்ட்டி அவன் சொன்னான்னா நான் இருபது வயசுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாராம் டூயிங் வெல் இன் நியூயார்க் ஜிம்மி நியூயார்க்கில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவர் சொல்கிறாரு மாட்ரேட்லி மாடரேட்லின்னா ஆவரேஜாக நான் நல்லா இருக்கேன் ஐ ஹாவ் அ பொசிஷன் இன் ஒன் ஆஃப் த சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அதாவது அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கமோன் பாப் வீ வில் கோ அரவுண்ட் டு அ பிளேஸ் ஐ நோ ஆஃப் அண்ட் ஹாவ் அ குட் லாங் டாக் அபவுட் ஹோல் டைம்ஸ் ஓகே நான் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் சிட்டி டிபார்ட்மெண்ட்னா தான் கவர்மெண்ட் ஆஃபிஷியலாக நான் இருக்கேன்னு அர்த்தம் சரிவா அப்படியே எனக்கு இங்கே பக்கத்தில் இன்னொரு இடம் தெரியும் அப்படியே நம்ம மெதுவாக நடந்து போய் நம்மளோட பழைய விஷயத்தையெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க த டூ மென் ஸ்டார்டட் அப் தி ஸ்ட்ரீட் ஆம் ஆம் அதாவது தோல் மேலே கை போட்டுட்டு ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க த மேன் ஃப்ரம் த வெஸ்ட் ஆல்மோஸ்ட் அரகெண்ட் வித் சக்ஸஸ் வாஸ் பிகினிங் டு அவுட்லைன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ் கேரியர் ஸோ அங்கே ஒரு ஆள் இருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா த பாப் அவர் வந்து அவர் போனது சம்பாரித்தது ஜெயிச்சது அவர் அவரோட கேரியரோட சக்ஸஸ் அதை பற்றியே நிறையா பேசிகிட்டு இருந்தாராம் த அதர்ஸ் சப்மர்ஜ் இன் இஸ் ஓவர் கோட் வித் இன்ட்ரெஸ்ட் அந்த ஜிம்மி வெல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சப்மர்ஜ்னா ஒரு மாதிரி ஒரு ஹிட்டன் சீக்ரெட்ஸ் அவரோட ஓவர் கோட்டில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே சாதாரணமாக அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் அப்படியே லிசன் பண்ணிக்கிட்டே இருந்தாராம்

கேஸ் அப்படின்னா டு லுக் அப் ஆன் அர்த்தம் த மேன் ஃப்ரம் த வெஸ்ட் ஸ்டாப் சடன்லி அண்ட் ரிலீஸ் இஸ் ஆம் ஸோ ஒருத்தர் வந்தார் இல்லையா முதலந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா வெளிச்சத்தில் மூஞ்சி பார்த்துன்னா அவர் ஃப்ரெண்டு தோல் மேலே இருந்து கை எடுத்துட்டாராம் யூ ஆர் நாட் ஜிம்மி வெல்ஸ் இ ஸ்னாப்ட் வெளிச்சத்தில் பார்த்த உடனே சொல்கிறாராம் நீ என் ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு டக்குன்னு சொன்னாராம் ட்வெண்ட்டி இயர்ஸ் இஸ் அ லாங் டைம் பட் நாட்

இருபது வருஷம் ஒன்று நான் பார்க்காம இருந்தது ரொம்ப ரொம்ப பெரிய கேப் தான் ஆனால் என் ஃப்ரெண்டோட மூக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஒருத்தரோட மே ஒரு மேனோட நோஸ் வந்து ரோமன்லேருந்து பக்காக மாற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா ரோமன்ஸ் வில் ஹாவ் ஷார்ப் எஜ் நோஸ் அண்ட் பக் வில் ஹாவ் த பிளண்ட் நோஸ் ஷார்ப்புக்கும் பிளண்ட்டுக்கும் தெரியும் இல்லையா நீட்டமான மூக்குக்கும் அமுங்கின மூக்குக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக நீ என் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃப்ரெண்ட் சொன்னாராம் ஓ அப்போ யார் இவர் பார்க்கலாம் இட் சம்டைம்ஸ் சேஞ்ச் அ குட் மேன் இன்டூ அ பேட் மேன் செட் த டால் மேன் யூ ஹாவ் பீன் அண்டர் அரெஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் சில்கி பாப் ஸோ அந்த வந்திருந்தார் இல்லையா இப்போ ஒருத்தர் வந்தார் இல்லையா அவர் சொன்னாராம் லைஃப்பில் வந்து நல்ல மனுஷங்களையும் கெட்ட மனுஷங்களாம் மாற்றும் சிச்சுவேஷன்ஸ் வந்து மாற்றும் அந்த மாதிரி தான் நான் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி டென் மினிட்ஸ் ஆச்சு சில்கி பாப் அப்படின்னு கூப்பிட்டாராம் சில்கி பாப் அப்படின்றது இவரோட பட்ட பெயர் the chicago police thought you may drop over our way and wired us going quietly are you that sensible now before we go to the station here is a note i asked to hand you you may read it here at the window it's from the patrol man wells so ena now on 10 respi patirum shachey en kai சிக்காகோ போலீஸ் வந்து உன்னை ரொம்ப நாளாக இருக்கோம் உன்னை எப்படியாவது பிடிக்கணுன்னு தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எந்த சத்தமும் போடாமல் என் கூட அமைதியாக வந்துட்டீங்கன்னா அது உனக்கு நல்லது தட் சென்சிபிள்னா அது உனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கிவ் யூ அ நோட் அதாவது ஒரு சின்ன ஒரு பிட் பேப்பரில் ஏதோ விஷயம் எழுதியிருக்கு அதை நான் அவங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இங்கேயே வெளிச்சத்தில் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு ஒன்றுமே புரியலையும் ஐயோ நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிட்டோமா அப்படின்னு ஷாக் ஆகி நிற்கும்போது இந்த லெட்டர் யார் கொடுத்தாங்கன்னா பேட்ரால் மேன் வெல்ஸ் அவர் தான் கொடுத்துருக்காரு பேட்ரோல் மோன்னா போலீஸ் மேன் அர்த்தம் அவர் வெல்ஸ்ன்ற ஒருத்தர் கொடுத்துருக்காரு த மேன் ஃப்ரம் த வெஸ்ட் அன்ஃபோல்டட் த லிட்டில் பீஸ் ஆஃப் பேப்பர் ஹேண்டட் டு வெம் வி கேம் டு த லாஸ்ட் பேரா இஸ் ஹேண்ட் வாஷ் ஸ்டடி வென் இ பிகேன் டு ரீட் பட் இட் டெம்பிள்ட் அ லிட்டில் பை த டைம் இ ஹேட் ஃபினிஷ்ட் த நோட் வாஸ் ராத் ஷார்ட் ஸோ அவர் பாக்கெட்டில் ஓவர் கோட்லேருந்து ஒரு சின்ன பிட் பிட் ஆஃப் பேப்பர் எடுத்து கொடுத்துருக்காரு அந்த பாப் சில்கி பாப் கையில் கொடுத்துருக்காரு அவர் முதல்ல படிக்கும் போது ஸ்ட்ராங்காக படித்தார் படித்து முடித்ததுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தது ட்ரெம்பிள்டுனா ஒரு நடுக்கம் இருந்தது அந்த நோட்டு வந்து ரொம்ப சின்னதாக ஒரு நாலே நாலு லைன் தான் எழுதியிருந்தாங்க அது என்னவாக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் பாப் ஐ வாஸ் அட் த அப்பாயிண்டட் பிளேஸ் ஆன் டைம் வென் யூ ஸ்ட்ரக் த மேட்ச் டு லைட் your சிகர் I saw it was த ஃபேஸ் ஆஃப் த மேன் வாண்டட் இன் சிக்காகோ Somehow, ஐ couldn't do இட் மை செல்ஃப் ஸோ ஐ வெண்ட் அரவுண்ட் அண்ட் காட் plain clothes க்ளாத்ஸ் மேன் டு டூ த ஜாப் ஜிம்மி அப்படின்னு எழுதியிருந்து தான் அதாவது என்னென்னா ஷார்ப் டென் ஓ கிளாக் அங்கே ஒரு போலீஸ் மேன் வந்தார் இல்லையா அந்த போலீஸ் மேன் தான் ஜிம்மி வெல்ஸ் அந்த சிகரெட் இவர் பற்ற வைக்கும் போது மூஞ்சியில் ஒரு வெளிச்சம் பட்டு அவர் பார்த்தார் இல்லையா அப்போவே அந்த போலீஸ் மேன் கண்டுபிடிச்சிட்டாரான் இவர் தான் அந்த பாப் நீ வந்து உன்னை தான் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக சிக்காகோ போலீஸ் வந்து உனக்காக தேடிட்டு இருந்தோம் உன்னை அரெஸ்ட் பண்ணுங்கிறக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் நான் தான் அந்த இடத்துல வந்து உன்னை கண்டும் பிடிச்சேன் ஆனால் என்னால் ஒன்று அரெஸ்ட் பண்ண முடியல பிகாஸ் யூஆர் மை வெரி ஓல்டஸ்ட் க்ளோஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா ஸோ எப்படி என்னால் ஒன்று அரெஸ்ட் பண்ண முடியும் அதனால தான் உங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு நான் அப்படியே நகர்ந்து போய் இன்னொரு ஓல் ஒரு பர்சன்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணேன் ஐ எம் சாரி ஃபார் தட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ரொம்ப இருபது வருஷம் கழித்து மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி எப்படியோ விஷயம்லாம் இருக்கும்னு நம்ம நினைப்போம் இல்லையா ரெண்டு பேரும் ஃபேமிலி பற்றி ஷேர் பண்ணிக்குவாங்க வீட்டுக்கு போவாங்க டின்னர் சாப்பிடுவாங்க அப்படியெல்லாம் தான் நம்ம எதிர்பார்த்தோம் பட் இந்த மாதிரியான சர்ப்ரைசிங் என்டிங்ஸ் வந்து எப்போவுமே ஓ ஹென்ரியோட ஸ்டோரிஸில் இருக்கும் இதுதான் நான் உங்களுக்கு ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஸோ ஹியர் வி கேம் டு த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ஸ்டோரி தேங்க் யூ ஃபார் மோர் ஸ்டோரிஸ் ஃபார் மோர் டாபிக்ஸ் Do subscribe to Let's Learn English. Thank you.